கைஸ் நான் பண்ண இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் எப்பயுமே பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டயோ பிட்ஸு அதுக்கப்புறம் டெட்ரா பிட்ஸ் ஃபுட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எப்பயுமே நிறைய வாங்கி வச்சிருப்பேன் ஸ்டாக்ஸு. ஸோ அதெல்லாம் அப்படி கண்டினியூஸாக ஒரு 1 இயருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபுட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஈஸியாக நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபிஷ் ரூமில் எல்லாமே வாட்டர் சேஞ்ச் பண்ணோம், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாகவே வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். இந்த ரேக்கில் வந்து கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் எடுத்து அங்கே போட்டாச்சு. நான் இது க்ளீன் பண்ணலை, அங்கே மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுட்டு போட மாட்டேன் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன் அன்றைக்கி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தான் போட சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தா வந்து மொத்தமே ஃபுட்டு ஜீரோ, காலி எதுவுமே கிடையாது, உள்ளே டப்பாவுமே இல்லை. ஸோ நேற்றுமே ஃபுட்டு போடல, இன்றைக்குமே மதியம் ஆகிடுச்சு, இன்னுமே ஃபுட்டு போடாமல் தான் இருக்குது ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ஃபுட்லாம் செம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் வந்து வெளியிலேருந்து எனக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு வரன்றதால நான் நிறைய நாள் ஃபீட் பண்ண முடியும் இந்த குவாலிட்டி ஃபுட்டு. அதெல்லாம் ஃபிஷ் ஆக்டிவாக கலரேஷன்ஸோட அப்படியே நல்லா மெயின்டைன் ஆகுது என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தாலுமே. பட் ஆனால் வந்து நம்ம லோக்கல் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபுட்டு காலியாச்சு, இதில் வந்து இப்போ போய் புது ஃபுட்டு வாங்கிட்டு வரணும், ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் காட்டணும் உங்களுக்கு, நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்கன்றது கூட காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த டேங்க்ல இருக்க ஃபிஷ்ஷோட சேர்த்து இன்னொரு ஃபிஷ்ஷையும் சேல்ஸ் போட்டிருந்தேன். நான் இங்கே சைட்ல அட்டாச் பண்ணுற பாருங்க வீடியோவை. இது வந்து ஒரு மேல் பேட்டா, ஸோ இது கூட நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைல்டு காப்பர் இது. ஸோ போட்டிருந்தேன், இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இருக்கா? பட் இது கூட போட்டிருந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ யூனிக்கான ஃபிஷ் தெரியுமா? நான் போட்டப்போ அது ரொம்ப ஜுவின் நல்லது. இப்போ அதோடைய கலரேஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க அதோடைய கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. நான் அப்பப்போ வந்து விளையாடிட்டு இருப்பேன் அது கூட, செம அழகாக இருக்குது பாருங்க. அதோட ஹெட்ல வந்து அந்த ஒரு ஒரு பேட்சு, டெயில் அந்த கலர் குவாலிட்டி பாருங்கள், இப்போ தான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சைஸ் இது. இந்த இதை டேங்க்கில் போட்டு பார்த்தா என்ன செம்ம டகாசமாக இருக்கும் ஃப்ளேர் பண்ணும்போது. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இருந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபிஷ் நான் சேல்ஸ் வந்து எடுத்துருவேன். ஏன்னா வந்து இதை க்ரூம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இதை சேல்ஸ் வந்து எடுத்துருவேன், இது கேட்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள், ரெட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டைலாக வந்து ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஃப்ளேரிங் எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரூமிங் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபிஷ் கண்டினியூவாக, அதெல்லாம் ஃப்ளேர்லாம் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃப்ளேர் பண்ண வைக்கணும், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் ஜாஸ்தி, அப்போ தான் வந்து அது ஃப்ளேர் பண்ணுமே. நீங்கள் இன்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் ஃப்ளேர் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒண்டியாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. என்ன பண்ண உங்ககிட்ட எல்லா ஃபிஷ்ஷுமே இன்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 95% ஃபிஷ்ஷஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஃப்ளேர் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாகவே நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் இந்த எல்லோ அங்கே இருக்குல்ல, இதுங்களாம் அவ்வளோ க்ரூமிங் பண்ணலை, ஆனால் வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்கள். அவங்களாம் வந்து க்ரூமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க இவங்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்டைலாக வந்து நம்ம ரெடி பண்ணுறது ஃபிஷ் தான், எல்லாமே வந்து ஃப்ளேர் பண்ணோம். நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது காரணமே அது தான், அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷு கூட வந்து ஒரு எங்கேஜிங்காக நம்ம வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இல்லாட்டி வந்து ஃபிஷ் வந்து அந்த நீட்னஸை மெயின்டைன் பண்ணாது. ஏன்னா வந்து அதுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். த சேம் டைம் வந்து ஒரு ஃபிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணும்போது அதோடைய மொத்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபிஷ் எல்லாத்தையும் நான் வந்து க்ரூமிங் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஃபிஷ் வந்து எல்லாமே வந்து இன்ட்ராக்டபிள் தான். இப்போ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் நான் பார்க்கவே இல்லை, வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே எடுத்து வச்சேன். ஸோ அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, சைலண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எப்பயுமே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபிஷ்ஷோடைய அந்த ஒரு என்ன எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மூமெண்ட்ஸு, பாடியோடைய அந்த ஷேப்பு எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ வந்து ஃபிஷ்ஷு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி தெரிஞ்சிடும், தெரியுதுங்களா? ஸோ ஃபிஷ்ஷோடைய உங்களுடைய மொத்த ஃபிஷ்ஷோடைய குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் க்ரூமிங்குமே பண்ணணும். நீங்கள் க்ரூமிங் பண்ணாமல் ஃபிஷ்ஷு ஃப்ளேர் பண்ணல ப்ரோ, ஒரு மாதிரி உட்காந்துருக்கு ப்ரோ, டல்லாக இருக்குது ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய மிஸ்டேக் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை காமிச்சிட்டேன் இல்லையா, இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் க்ரூம் பண்ணி பார்க்கறதுக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ஜெனடிக் நல்லா இருக்குது, ஒயிட் ப்ளூ நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இருங்க கொஞ்சம் லைட்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த டேல் பாருங்கள், ஒயிட்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா ஃபிஷ்ஷுக்கு அந்த வராது கோய் வெரைட்டியில், பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ இது கூட தான் போட்டு வீடியோ எடுத்திருந்தேன் நான், நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க மோஸ்ட்லி. ரொம்பவே சீப்பான ப்ரைஸ் தான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இருங்க இதே கொஞ்சம் நம்ம எல்லோ லைட்டில் ட்ரை பண்ணலாமா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப சீப்பான ப்ரைஸ் போட்டிருந்தேன், மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா ஆக்சுவலாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வாங்கிடலாம். அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் இருக்குது கடைக்கு, கொத்தமல்லி கருவேப்பிலாம் வாங்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்துடலாம். ஸோ வாங்க போகலாம் கைஸ். இதுதான் என்னோடய காரு, கார் எடுக்கலான்னு பார்த்தா எப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. அடே அநியாயமாக இல்லை உங்களுக்கு, யாரா நீங்களாம், ஃபுல்லாக வந்து நிற்க வச்சுட்டாங்க, கார் வந்து ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் தள்ளிட்டு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்போது நான் போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பா. ஓகே பைக்கில் போக வேண்டியது தான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஆனால் வந்து நம்மளோட ஜாக்கெட் இங்கே இருக்குது, ஸோ ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ என் காரில் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மட்டும் தான் ட்ரைவ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இந்த கார் வந்து மோஸ்ட்லி பர்சனலாகவே யூஸ் பண்ணி இது பண்ணியாச்சு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் சொல்லுங்கள் போடலாம். ஃபினிஷ்ட். பைக்கை பார்த்தீங்கன்னா எப்படி கந்தரகோலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரீசெண்ட் டைமில் நான் பைக் யூஸ் பண்ணுறதே இல்லை, வெறும் நான் கார் தான் யூஸ் பண்ணுறேன். இவருக்குமே வாஷிங் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ அக்வேரியம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து நிறைய இந்த ஆப்ரிக்கன் சிக்லர் டேங்க் வச்சுருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு 5 feet டேங்கில். ஆனால் ப்ரைஸை கேட்டவுடனே எனக்கு தலை சுற்றிருச்சு. ஸோ ஒரு பீஸ் கேட்டதுக்கு அதில் வந்து 600-1000 rupees வரைக்கும் சொன்னாங்க, நம்பவே முடியல. ஒரு காலத்தில் இந்த கடைக்கு நாங்களே பீஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம், பட் ஆனால் வந்து பார்த்தா இப்போ ப்ரைஸ் கேட்டால் எனக்கே ஷாக் ஆகுது. இது உண்மையாலே இவ்வளோ ப்ரைஸ் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து ஆப்ரிக்கன் சிக்லர் வளர்த்தது கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் இவ்வளோ வர வாய்ப்பு கிடையாது. நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் ப்ரைஸ் எல்லாமே ஒரு மீடியமாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் செரி பாப் இருந்துச்சு, இப்போ ப்ரைஸ் கேட்டால் ஷாக் ஆகிட்டேன். பேர் வந்து 130-140 rupees சொன்னாங்க, நம்ம வந்து 45 rupees ப்ரைஸ் கொடுக்கறதுக்கே கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுதான் ரியலிஸ்டிக்கான வெளியில் இருக்க ப்ரைஸ் இது. ஸோ ஓகே, அவங்கவுங்களுக்கான ப்ரைஸ் அவங்க செல் பண்ணுவாங்க கடை ரன் பண்ணுறதுக்காக, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்வாரியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டு, அதுக்கப்புறம் வந்து சில அதர் ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. கைஸ், நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெல்லட் தான் வாங்கிட்டு வந்தேன். இருக்கிறதுலாம் இது ஒன்று தான் பீட்டாவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, ஜஸ்ட் டெம்பரவரி பேசிஸ்க்காக தான் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து 100 rupees கொடுத்து வாங்கினேன் இது. ஸோ இதில் MRP வந்து 150 போட்டிருக்கீங்க, 100 rupees கொடுத்து வாங்கினேன். இதே வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கடையில் செக் பண்ணி பார்த்துக்கு 8 rupees சொன்னாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு 20 rupees நான் வேறு கடைக்கு போவேனான்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், க்ரூட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து 40% இருக்குது, க்ரூட் ஃபேட் வந்து 6%, ஆஷ் வந்து நீங்கள் பார்க்கலாம் க்ளீனாக வந்து ஒரு 13% இருக்குது, ஃபைபரு 3%, அதுக்கப்புறம் மாய்ச்சர் 11% இருக்குது. இதுவே வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 47% வந்து இருக்குதுல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதை விட இது நல்லா பெட்டராக தான் இருக்குது. நான் வந்து இதை வந்து 200 rupees கொடுத்துட்டு இருந்தேன் நான், ஆக்சுவல் ஒரு டப்பா. இது வந்து 70 gram. ஸோ 70 gram 200, இது வந்து ஒரு 25 gram தான் நினைக்கிறேன் நெட் வெயிட்டு. எங்கேப்பா இருந்துச்சு, இங்கே பாருங்கள், 25 gram தான் நெட் வெயிட் இருக்குது இதில், அந்த ப்ரைஸ்க்கு மேலே பாருங்கள். ஸோ 25 + 25 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 gram தான் வரும். இந்த ஒரு பேசிக் பெல்லட்ஸ்க்கு அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. நாம் வந்து இந்த இதை வந்து நம்ம 200 rupees கொடுத்துட்டு இருந்தோம், MRP வந்து 220 இருக்குது, பட் நம்ம 200 கொடுத்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஹோல்சேலுக்கு வேறு ப்ரைஸ் தான் இருக்கும் டெஃபினெட்லி. இது நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ், நீங்கள் வாங்குற ப்ரைஸ் என்ன ப்ரோன்னு கேட்காதீங்க. சேலிங் ப்ரைஸ் வந்து எல்லாமே மேக்ஸிமம் MRP பெஸ்ட் தான் இருக்கும். இது வந்து பெங்களூர் மார்க்கெட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம வந்து இதுக்கே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் இந்த பெலட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி டெட்ரா பிட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுக்கப்புறம் டயோ பிட்ஸ்னு மாறினேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கம்போசிஷன், அதுக்கப்புறம் அதோடைய உள்ள இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% மேட்ச் இருந்துச்சு அது கூட. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு கம்பேர் பண்ணுவோம் டெட்ரா பிட்ஸ் கூட. ஸோ அதாவது இதுக்கு நான் மூவ் ஆகினேன். என்னோடய ஃபிஷ்ஷோடைய கலர் வைப்ரன்ஸ், ரொம்ப நாளானாலுமே ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கிறது காரணம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறதால மட்டும்தான். ஸோ இந்த ஃபுட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ரெட் ஃபின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மைபி இதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலாம். ஸோ வேணா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் வந்து இதுதான் என்னோடய பெஸ்ட்டு சோஃபார் சொல்லலாம். நான் இது அடிப்போ வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு 2 days எனக்கு வந்து அந்த ஸ்டாக் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அப்டேட் போடுறேன். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நோட்டீஸ் பண்ண, கடைக்கு போனப்போ கடையில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பீட்டா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கே தெரிய மாட்டேது என்னென்ன ஃபிஷ் வேணும்னு சொல்லிட்டு, என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரேண்டமாக ஏதாச்சும் இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த எது வேணுமோ அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டால் பீட்டா ஃபிஷ் சர்வைவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான் அதில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பீட்டா ஃபிஷ்ன்றது இன்னொரு ஃபிஷ்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதோடைய கலர்ஸ், அதோடைய நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, க்ரூமிங் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஃபுட்டு தேவைப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய அக்வேரியம் ஷாப்பில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதுலையுமே வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ ப்ரைஸ் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் ஹையாக தான் செல் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு இந்த ஆப்ரிக்கன் சிக்லெட்ஸ் தான் வந்து புரிஞ்சு ரொம்ப சொன்னாங்க ப்ரைஸு. ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபீட் பண்ணுவேன் நான். ஸோ அந்த வீடியோ தேவையில்லை நினைக்கிறேன் மோஸ்ட்லி உங்களுக்கு. நான் சாப்பிடலாம் ஷார்ட்ஸ் போடுறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ இது தான். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க, எப்பயுமே ஃபுட் ரிசர்வ் வைங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ஃபிஷ் ஃபுட் வாங்க போகும்போது உங்களோட டைம் ஏற்ற மாதிரி நிறைய ரேட் சொல்லுவாங்க, அதுதான் வந்து நடக்கும் ஜென்ரலாகவே. தேவை இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனை கிளப்பிவிடும். ஆனால் தேவையில்லாத போது நம்மளுக்கு ரொம்பவே அஃபோர்டபிலிட்டியாக கிடைக்கும் திங்ஸ் எல்லாமே, அப்படி தான் நேச்சுரலாக நடக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.